ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ் தத்குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே பிரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ் பாரிஷத்யாஹ் பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனந்தமாஸ்ரியே வ்யாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்ரேண ஜன்மசம்சாரபந்தநாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிஹிரித்யபிசம்ஷ்டுதஃ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. ஸ்ரீ விஷ்ணு தர்மங்களை விஸ்தாரமாக சொல்லக்கூடிய கிரந்தம் விஷ்ணு தர்மம் சௌனக பகவான் அருளி செய்தது. அதில் இப்பொழுது நாம் 92வது அத்தியாயம் பார்க்கணும். அநேக தர்மங்களை சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்திலே கடைசியாக 91லே நாம பார்த்தது முட்கல சம்வாதம் என்பது. யமலோகத்திலே முட்கலன் அப்படிங்கிறவர் அங்க போய் யமனோடு சம்வாதம் பண்ண, அதில் விஷ்ணு தர்மங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல, விஷ்ணுனுடைய மகாத்மத்தை எடுத்துச் சொல்ல, அதை கேட்ட மாத்திரத்திலே அந்த நரகமே அங்கு சுவர்க்கமாக மாறிவிட்டது, நரகமே சுவர்க்கமாகும், நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும்னு சுருக்கமா ஆழ்வார் சொல்லிட்டு இருந்த வைபவத்தை விஸ்தாரமாக இங்க விஷ்ணு தர்மத்திலே அவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். முட்கலன் அப்படிங்கிறவர் உண்மையில அவர் விஷ்ணு விரதங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அதனுடைய பலனாக அவர் ஜாதிஸ்மரனாக இருந்தார், ரிஷியாக இருந்தார் அப்படிலாம் வருது. முட்கலோபி மகா புத்தி ஜாதிஸ்மரஹா அபவத் அப்படின்னு. அவர் தான் வந்து யமலோகத்துல எல்லாரும் படுற கஷ்டத்தை பார்த்து, ஐயோ எல்லாரும் ஜனங்கள்ல இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே, யமன் கிட்ட போய் எதுக்கு மாட்டிக்கணும், பகவான் விஷ்ணுனுடைய திருநாமத்தை சொன்னாலே போடுமே அப்படின்னு கருணையோடு அவர் நினைச்சு அதை பத்தி அவர் பேசினார். அப்ப அந்த நரகமே சுவர்க்கமாயிற்று அப்படின்னு பார்த்தோம். அவனும் சில விரதங்களுடைய பலனாகத்தான் அவர் விசேஷகத்தையை முதல்ல அடைந்தார் அப்படின்னு இதுல இருக்கு, அவருடைய பூர்வ கதை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பல விரதங்களை இப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த 92வது அத்தியாயத்துல அடுத்த விரதம் ஒண்ணு சொல்றார், அதுக்கு சுத்தி விரதம் அப்படின்னு பெயர். இந்த விஷயங்களை எல்லாம் வசிஷ்ட மகர்ஷியானவர் மாந்தாதா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு சொல்லிட்டு வர்றாருன்னு கதை வந்துட்டு இருக்கு. அயோத்தியா நகரத்துல மாந்தாத்தான ராஜா இருந்தார், அவருக்கு வசிஷ்டர் சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு. இந்த 92வது அத்தியாயத்துல சுத்தி விரதம் அப்படிங்கிற விரதத்தை பத்தி சொல்லுகிறார். வசிஷ்ட உவாச்ச பவிஷ்யஞ்சா பரம் பூப மமைத்தோத்து மர்ஹசி யத் வக்ஷதி மகீபால பரீட்சித் ஸ்வ புரோஹிதம் பரீட்சித புரோதாஸ்து த்விஜோ கௌர முகோண்டிருப பவிஷ்யதி சமீகிஷ்ய பரமசம்மத. பரீட்சித் மகாராஜன் கதை. பரீட்சித் மகாராஜனுக்கு ஆச்சாரியராக கௌரமுகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், புரோஹிதராக இருந்தார். அவர் வந்து சமீக மகர்ஷியுடைய சிஷ்யரா இருந்தார் அப்படின்னு ஆரம்பித்து இந்த சரித்திரம் இருக்கு. இந்த சரித்திரம் கேட்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பரீட்சித் மகாராஜன் இனிமேதான வரப்போறார், இப்போ மாந்தாத்தாவுடைய கதை தானே நடந்துட்டு இருக்கு. மாந்தாத்தா கிட்ட வசிஷ்டர் சொல்றார், மாந்தாத்தாங்கிறவர் எத்தனையோ வருஷம் முன்னாடி இருந்தவர், கிருதயுகத்துல இருந்தவர், அதுக்கப்புறம்தான் த்ரேதா யுகத்துலதான் ஸ்ரீராம அவதாரமே, அதுக்கப்புறம் துவாகர யுகத்துல பரீட்சித் வரப்போறார் கிருஷ்ணாவதார சமயத்துல. அப்படி இருக்கச்ச அந்த பரீட்சித் மகாராஜனுடைய கதை இப்பயேன்னு சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா வசிஷ்டர் அழகா சொல்ல, பின்னாடி நடக்க போற ஒரு வைபவத்தை நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பவிஷ்யம் ச அபரம் பூப, பவிஷ்யன்னா வரப்போகிற விஷயம் ஒண்ணு,
அதனால இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய சரித்திரங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வேதத்துல இதிகாச புராணங்கள்ல எல்லாம் அந்த சம்பவம் நடந்தப்புறம் புராணத்தை எழுதினாலா இல்ல முன்னாடி எழுதினாலா, முன்னாடி இப்படியோ எழுத முடியும், பின்னாடி எழுதினா சில இடங்கள்ல பார்த்தானா முன்னுக்கு புண் முரண்பட்டதாக இருக்கேன்னு கேள்வி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் ஒரு சமாதானம் சொல்றேன். இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்ததா இருக்கும், சிலது நடக்க போறதாவும் இருக்கும், அப்படியும் பின்னாடி வரப்போறதையும் முன்னாடி சொல்றது உண்டு. ஏன்னா பல யுகங்கள்ல அப்படி நடந்திருக்கு, மாறி மாறி நடந்துட்டேதான் இருக்கும். இது இதெல்லாம் ஒரு பிரவாகம் மாதிரியாக ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோமானா, ராமாவதாரம் ஒவ்வொரு கல்பத்திலுமே உண்டு, கிருஷ்ணாவதாரம் ஒவ்வொரு கல்பத்திலுமே உண்டு. அந்த மாதிரி சில திவ்ய சரித்திரங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும். மறுபடியும் பிரளயம் வரும், மறுபடியும் சிருஷ்டி வரும், மறுபடியும் அதே சரித்திரமே நடக்கும். அந்த மாதிரியாக இப்போ வரப்போற விஷயத்த அவர் சொல்றாரா அப்படின்னு, சச்ச ராஜா ஜகத்தாதுஹு தேவதேவஸ்ய சார்ங்கினஹ சதைவ ஆராதனே யுக்தம் பக்தி யுக்த கரிஷதி. அந்த மகாராஜன் பரீட்சித் மகாராஜன் பரமபாகவதன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே வரும். அந்த குழந்தை பிறக்குச்சே அவனுக்கு ஜாதகம் கணிச்சா அவன் பரமபாகவதனாக இருப்பான், பகவத் பக்தனாக இருப்பான்னு ஜாதகம் கணிச்சாள் அப்படின்னு வரும். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தனாக இருந்தவன் பூஜைகள்லாம் விசேஷமா பயின்னு இருந்தான். அவன் ஒரு சமயம் வந்து தன்னுடைய புரோஹிதரான கௌரமுகர் அப்படிங்கிறவரை சேவிச்சுட்டு ஒரு சந்தேகம் கேட்டான். புரோதம் கௌரமுகம் பிரணிபத்திய சபார்த்திவ பிரக்ஷத்திய ஆராதனார்த்தாய தேவதேவ சச்சக்ரினஹ. அப்புறம் பரீட்சித்துவாச்ச என்ன கேட்டார்னா, பகவன் பவ பீதோகம் அபவாய தத்தோ பவான் ஆராதயித்துமிச்சாமி சர்வே சாபூரகம் ஹரிம். அவன் சம்சாரத்தை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, திருப்பி மறுபடியும் புனர்ஜென்மம் வந்தா எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்ப வேணா பாகவதனா இருக்கேன், அடுத்த ஜென்மம் என்ன ஆகும், புழு பூச்சியா வந்தா இல்ல மனுஷர்கள்லயே எங்கேயோ ஒண்ணும் தெரியாத ரொம்ப மோசமா வந்தா, அப்போ இத வீணாக்க கூடாது. அப்போ பகவானை நான் ஆராதனம் பண்ணி அடுத்து மேல நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப பகவான ஆராதனம் நாம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு விரதம் இருந்தா சொல்லும் அப்படின்னா, சம்கொருஷ்வ மகாபாக பிரசாதம் மம சுவிரத கிருஷ்ணாராதன காமஸ்ய மனசோ தேசிகோ பவ. எனக்கு தேசிகனாக ஆச்சாரியனாக நீர் இருக்கணும். சுவிரதன்னு கூப்பிடுறார், அவன் நிறைய விரதம் பண்ணவர் போல இருக்கு. அதனால உனக்கு சுவிரதன்னு பெயராச்சு, நிறைய விரதங்கள் தெரியுமே, அப்ப கிருஷ்ணாராதனமே முக்கியமாக ஏதாவது விரதம் இருந்தா சொல்லும், அந்த விரதத்தை நான் இருக்கேன். அதனாலே பகவானுக்கு பிரீத்தி வரணும். ஆராதனேன ஏன ஈசா ஜெகதாம் ஈஸ்வரேஸ்வர விஷ்ணு ஆராத்தியதே பும்பிஹி சம்சாராப்தி பரிக்ஷதைஹி. சம்சார கடலை தாண்டனம் அப்படின்னா அவர்கள்லாம் பகவான ஆராதனம் பண்றா, அந்த மாதிரி என்ன ஆராதனம் பண்றாள் அப்படிங்கறத எனக்கு சொல்லணும். நான் சரணாகதி பண்றேன் உங்ககிட்டன்னு ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி பண்றா. தன்மம உபதிச பிரம்மன் பிரசாத பிரமணம் மனஹ கிருத்வா சதைவ ஆர்த்திமதாம் சரண்யம் சரணம் குருஹு. இதுதானே சரணம், இதுதானே அடியனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா. அப்ப இத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல விஷயத்த சொல்லணும்னா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப கேசவா ராதனார்த்தாய சமயக் பிருஷ்டா அப்படின்னு பகவானை பத்தி பதில் சொல்ல முடியாது, ஒருத்த கேள்வி கேட்டா வச்சுக்கோங்க, உருப்படியா அவர் கேள்வி கேட்டிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை பேர் எத்தனையோ கேள்வி கேட்கறா, ஆனா பெருமாளை பத்தி சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னா சொல்றவாளுக்கு ரொம்ப சந்தோஷம், கொண்டாடுவா அவர்கள்லாம். உடனே அவர் கொண்டாடிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிச்சு முதல்ல உடனே பதில் சொல்லல, அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நினைச்சு பகவானை தியானம் பண்ணி சில ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நமஸ்கிருத்தி ஜெகத்தாத்ரே தேவதே வாயுசாங்கினே அப்படின்னு பகவானுக்காக அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாராம் அப்படின்னு. அவர் பகவானை எப்படி எல்லாம் சேவிக்கிறார் மனசுக்குள்ள அப்படிங்கிறது நிறைய ஸ்லோகம் இருக்கு. நமஸ்கிருத்தி ஜெகத் தாத்ரே தேவ தேவாயுசான்கினே பரமேச சுரேஷாய ஹிருஷிகேசாய வேததே வரார்த்தினாம் அமோகாய பரஸ்மை ஹரிமேததே சர்வ கல்யாண பூதாய சங்கச்சக்கரகதாபிருதே அப்படின்னு ஆரம்பிச்சு, சகல வஸ்துகளுக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன், சகல விதமான அவதாரங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன், யோகிகளாலே தியானம் பண்ணக்கூடியவன், ஜெகத் மொத்தத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இப்படி பகவானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பிரணம்ய ஜெகதாம் ஈசம் அனந்தம் பரத பரம்
இப்போ மனசுக்குள்ளேயே நன்னா சேவிக்கிறா, பகவானையே மனசுக்குள்ள நினைக்கிறா. சரீரத்தால கீழே விழுந்து சேவிக்கிற மாதிரி அவர் மனசே விழுந்து 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 பகவானை சேவிச்சுருக்கு அப்படின்னு. எஸ்ய உபசாரதா ஸ்வர்க்கம் ஸ்வரூபம் வியதிரிச்சதே ஞான ஜேயஸ்ய முனிபிஹி ஞானவித்பிர் மகாத்மபி தஸ்மை பார்த்திவ முக்கியாய ரகுவரிய மகாத்மனே ஸ்ரூயதாம்ச முனிஸ்ரேஷ்டோ யத்வக்ஷதி வரீக்ஷதே. பகவானுக்கு உபசாரமாக எது பண்ணாலுமே அப்போ விசேஷமானது, ஞானத்தோட பண்ணா விசேஷமானது. ரிஷிகள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானை தியானம் பண்ணி இவர் சொல்ல ஆரம்பிச்சார். கௌரமுக ஊவாச்சா, இப்பதான் மகர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். இத்தனை கேள்வி கேட்டதுக்காக அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஒரு கேள்வி கேட்டானே அப்படின்னு பகவானை தியானம் பண்ணிட்டோம். ஏன்னா பிரீத்தினாலே நல்ல பதில் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி கேட்டிருக்கானே, அதுக்கப்புறம் கௌரவ முகர் பதில் சொல்றார். தேவகி நாம ராஜேந்திர தேவகஸ்ய அபவத் சுதா அனபத்யா தபஸ்தே பே புத்திரார்த்தம் கில பாமினி பார்யா சா வசுதேவஸ்ய சத்ய தர்ம பராயணா அஜாதுஷ்யதி கோவிந்த ததஸ்தாமாஹ பார்கவஹா. வசுதேவர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய மனைவியாக தேவகின்னு ஒருத்தி இருந்தார். தேவகனுடைய புத்திர தேவகன் ஒரு ராஜா, அவருடைய புத்திரி தான் தேவகி. இதெல்லாம் நமக்கே தெரியும். வசுதேவன் தான் தெரியுமே, வசுதேவன் தேவகியே தெரியாதவ யாராவது உண்டானா? பின்ன என்ன கதை அப்படின்னா, அவ கிருஷ்ண அவதாரம் பகவான் அவதாரம் பண்ணதுக்கு அந்த கதையே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சமயம் நடந்திருக்கு. அதை பத்தி இப்ப சொல்ல போற. முதல்ல சொன்னேன் இல்லையா, பல கல்பங்கள்ல பல விதமா அவதாரம் நடக்கும். ஒரு சமயம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கான். என்னன்னு கேட்டா, அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் விவாகம் ஆகி ரொம்ப வருஷ காலம் குழந்தை இல்லாம இருந்தது. அப்ப அதற்காக தேவகியானவள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சா. அப்ப சுக்கராச்சாரியர் வர்றாருங்க. கிமர்த்தம் தப்பியதே பத்ரே தபஸ் பரமதுஷ்சரம் கோர்த்தா தவ அபிலஷிதா அந்தும் குத்ரதவேட்சிதம். அம்மா என்னமோ தபஸ் பண்ணிட்டு இருக்கே, இப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கே தேவகி, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும், ஏதாவது பலன் வேணுமா, எதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அப்ப தேவகி சொன்னார், அப்ப உத்தராகம் விஜயசிரேஷ்ட, நான் எதுக்கு தபஸ் பண்ண போறேன், குழந்தை பிறக்கல எனக்கு, அப்ப குழந்தை பிறப்பதற்காக பகவானை நான் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தபஸ் பண்ணினா பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவான் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்ற, பாகவாச்ச கோவிந்தா ராதனே யத்னோ எதி தே குலநந்தினி ததிதம் விரதமாஸ்தாய தோஷையா சுஜனார்தனம். அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், கோவிந்தனை ஆராதனை பண்ணி பலன் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப விசேஷம். அதை நீ தியானம் பண்றதுக்காட்டும் சுலபமான வழி சொல்றேன். ஒரு விரதம் ஒண்ணு இருக்கு, அந்த விரதம் இருந்தாலே பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பிரதமே கார்த்திகஸ்ய அன்னி சம்பிராத்தே தேவகாத்மதே பஞ்சகவ்ய ஜலஸ்நாதக பஞ்சகவ்ய கிருதாசன பானபுஷ்பைஹி சமபியர்ச்ச வாசுதேவ மஜம் விபும் தத்வாச்ச சந்தனம் தூபம் பரமாண்ணம் நிவேதி. விரதம் ஒண்ணு சொல்ற, கார்த்திகை மாசத்துல இந்த விரதம் இருக்கணுமா, நல்ல ஸ்நானம் பண்ணா பஞ்சகவ்ய ஜல பஞ்சகவ்யம் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணா விசேஷம் இருக்கு. அதுக்காக பஞ்சகவியத்தை பிராசனம் பண்ணி விசேஷத்துக்காக பகவானுக்கு நிறைய புஷ்பங்கள் சந்தனம் தூபம் பரம அன்னம் இதெல்லாம் வச்சு இந்த விரதம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, விரதத்துல முக்கியமானது என்ன, இது பகவானு குறிச்சு விரதம், இது இந்த கூட முக்கியமானது இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத்ய பிரபிருத்திகம் மாசம் விரத பிராணினாம் வதாத் அசத்தியவசனாத் ஸ்தைன்யாத் மது மாம்சாதி பக்ஷனாத். விரதம் அப்படின்னா பகவானு குறிச்சு விரதம் இருந்துட்டு பலகாரம் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லது. அதோட இல்ல, விரதத்துல முக்கியமான அம்சங்கள் நிறைய இருக்கு. முதல்ல என்ன கேட்டான்னா, நான் விரதம் இருக்க போறேன், இன்னும் ஒரு ஒரு மாசம் விரதம் இருக்க போறேன், அப்ப இந்த ஒரு மாசம் நான் போய் பேச மாட்டேன், இந்த ஒரு மாசம் நான் கண்ணாபணான் மது மாம்சங்கள்லாம் சாப்பிட மாட்டேன், நான் திருட மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு உறுதிமொழிகள்லாம் எடுத்துக்கணும். ஸ்வபன் விபுத்தன் கச்சம் ஸ்மரிஷ்யாம்யகம் அச்சுதம் பர அபவாத பைசுன்யம் பர பீடாகரந்ததா. பேசினால் பகவான பேசுவேனே தவிர இன்னொருத்தர் குறிச்சு தூஷணங்கள்லாம் பண்ண மாட்டேன். ஒரு காரியம் செய்தால் பகவத் பிரீத்தியாக செய்வேனே தவிர இன்னொருத்தருக்கு பரருக்கு பிரீடை பீடை வரும்படியா இன்னொருத்தர் கஷ்டப்படும்படியான அவரை ஹிம்சைப்படுத்தும்படியான காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன். சச்சாஸ்த தேவதா யஜ்ஜ நிந்தா மன்யசியவா புவி
ந வக்ஷாம் ஜெகத்யஸ்மின் பஷ்யன் சர்வகதம் கரிம், நான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மற்ற பேர் பண்ற விரதம், மற்ற பேர் பண்ற யாகங்கள் இதெல்லாம் தூஷிக்க மாட்டேன். நான் தான் பண்றேன், நீங்களாம் என்ன பண்றோங்கோ எல்லாம் ஏமாத்துறோங்கோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பகவானை பூஜை பண்றா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு. இது அந்நச்சா விசக்னோதி என் நிர்வோடும் யசஸ்வினியும் அப்படின்னு இந்த மாதிரியாக ஆண்டாள் அந்த பாசுரத்துல அருளி செய்கிறார் இல்லையா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடருள் பையத்து என்ற பரம நடி பாடின்னு பகவானை பாடும்போது கூடவே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதம் கண்ட வார்த்தையை பேச மாட்டோம் கண்ட திருட்டுத்தனங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் தேக அலங்காரணத்தை எல்லாம் நாங்கள் மறந்துடுவோம் அப்படின்னா தீக்குறளை சென்றோதம் ஒம்பு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் விரதத்துக்குடைய அங்கங்கள், எல்லாமே விரதத்துக்கு இதெல்லாம் தேவை மொத்தமுமே. இதை வச்சுதான் சாதிச்சிருக்க, பலகாரம் பண்றது விரதம் இல்லை, இதெல்லாம் தான் முக்கியமான விரதம் அப்படின்னு சொல்றேன். கிருத்தைவம் புரதோ விஷ்டோர் நிவிருத்திம் பாபத சுபே நைவேத்தியம் ஸ்வயம் அஸ்மீயாது மௌனி நித்தியமுதங் முகா. பகவானுக்கு என்ன சமர்ப்பிச்சதோ அதை தான் சாப்பிடணும், அது இல்லாத சாப்பிட்டா அது விரதம் இல்லை. யார் பகவானுக்கு நித்தியமே நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றானோ அவனுக்கு நித்திய விரதினே பெயர், நித்தியம் விரதம் அது ஒரு விரதம். அது அதாவது சாப்பிட்றதா பகவானுக்கு நிவேதனம் பண்ணதே சாப்பிட்றதுன்னு ஒரு விரதம் வச்சுக்கணும். வச்சிருந்து வேற எங்க ஆனாலும் என்ன ஆனாலும் எப்படி ஆனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் இன்னொன்னுக்கு போனாலும் பகவான் நிவேதிதமான அன்னம் இல்லாத வச்சதை சாப்பிட்றது இல்லை அப்படின்றது அது ஒரு விரதமா, அப்படி சாப்பிட்டா அதுவே ஒரு விரதம். மார்கசீர்ஷே ததா மாசி ஜாதி புஷ்பயிர் ஜனார்தனம் சமபியர்ச்ச சுபே தூபம் சந்தனம் சன்னிவேதித. கார்த்திகை மாசம் மாத்திரம் இல்லாமல் மார்கசீர்ஷ மாசம்ங்கிற மார்கழி மாசத்துல இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கணும். சர்வேஸ்வேவது மாசேஷு இல்லை எல்லா மாசமுமே இருக்கலாம், இதெல்லாம் விசேஷம், இந்தந்த மாசம் விசேஷங்கிற அப்படின்னால மற்றது கூடாதுங்கிறது கிடையாது. அச்சையேத்து பிரதி மாசம் சேய் புஷ்பை ஸ்தானி மேசனும், இதுல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புஷ்பம் சொல்லியிருக்கு. அந்தந்த புஷ்பங்கள்னாலே பகவானை விசேஷமாக பூஜிக்கணும். அதே மாதிரி தூபங்கள் அன்னங்கள் என்னென்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. பானஸ்ய ஜாதி குசுமைஹி ததைவச்ச குருண்டகைஹி குந்த அதி முக்தகைஹி ரத்தகர வீரைஷ்ட தேவகி அப்படின்னு தேவகியை பார்த்து சொல்ற. நல்ல ஜாதி புஷ்பங்கள், மல்லிகை புஷ்பங்கள், குந்தன் பெயர், அந்த மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சில புஷ்பங்கள் எல்லாமே சொல்ற. அப்புறம் வெள்ளை நிறத்துல ஸ்வேதைஹி ததோ மாளிகையா ததா மல்லிகையா ததா, மல்லிகை மாலை அப்படிங்கிற மாலை, அது தவிர மல்லிகை புஷ்பங்கள், இந்த மாதிரி பல புஷ்பங்களை எல்லாம் சொல்லி பகவானை கொடுத்து ஆழ்வார் சொல்றார். செண்பக மல்லிகையோடு செம்பகநீர் இருவாட்சி என்பகர் பூவும் குணந்தேன் இன்றைய சூட்டவாவென்று, பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தான் இத்தனை புஷ்பங்கள் இருக்கே அப்படின்னு. அப்புறம் வந்து கார்த்திகே மார்கசீர்ஷேச்ச தூபக பௌஷே சவுந்தனம் மாக பால்குண சைத்திரேஷு, மாக மாசம் பங்குனி மாசம், மகன்ன மாசி மாசம் பங்குனி மாசம் சித்திரை மாசம், இது எல்லாத்திலுமே விசேஷமா பண்ணணும். வைசாகாதிஷு மாசேஷுன்னு வைசாகத்திலிருந்து ஆரம்பிச்சு மூணு மாசம் சொல்லிருக்கார் விசேஷமாக. உன் வழியே என்னென்ன புஷ்பம்னு எல்லாத்தையும் உபதேசம் பண்ற அந்த தேவகிக்கு. கிருதந்திலான் ஜல்ல கட்டான் ஹிரண்யம் அத வாஜினம் பிரதி மாசம் ததா தத்யா பிராமணாய் சுகவிரதே. நெய்தானம் திலதானம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையோ, கிருத தேனு தில தேனு நிறைய பார்த்தோம் இல்லையோ. அது மாதிரி நிறைய தானங்கள்லாம் நிறைய பண்ணணும் விரதத்துல. அந்த கை காட்டி அப்படின்னு நாச்சியார் பாசுரத்தில் வரும். நாச்சியாருடைய அந்த வையத்து வாழ்வியல் பாசுரத்தையும் இந்த இதையும் பார்த்தா ஆச்சரியமா புரிந்திருக்கு. ஏன்னா இது இருக்கிற விஷயங்கள் தான் அதுல இருக்கு மொத்தமே. விரதத்துல முக்கியமானது என்ன கேட்டா தட்சிணா தானம் பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன முடியுமோ அது நிறைய தானம் பண்ணணும் நாச்சியார் சொல்ற. அந்தனையும் கை காட்டினா அந்த மாதிரி கை காட்டினா கொடுத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய தானம் பண்ணணும். யோஷித பியமல பிரஜே விரதம் ஏதத்யதா விதி கரோதி ஆசா சகலானு அவாப்னோதி மனாரதானு. இதெல்லாம் விரதம்னா புருஷால் தான் பண்ணணுங்கிறது கிடையாது, ஸ்திரீகள் கூட இந்த மாதிரியான விரதங்கள்லாம் யார் வேணா பண்ணலாமே. புருஷால் மாத்திரம் பண்ண வேண்டிய விரதம் இல்லையே, இதே வேதா தியானம் பண்ணி யாகம் பண்ணி இப்படிலாம் பண்ண வேண்டிய விரதமா இல்லையே. அப்போ விரதேன ஆராதிதோ விஷ்ணு அனேன ஜெகதபதி ததாதி அபிமதான் காமானு அல்ப காமேன பாமினி. நீ தியானம் பண்ணா எத்தனையோ வருஷம் தியானம் பண்ணணும், ஆனா நான் சொல்ற விரதம் இருந்தே ஆனால் பகவானுக்கு சுலபமாக பிரீதி வந்துடும், பலன் கிடைச்சிடும். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் சௌபாகிய விரதம் ததா விரதமேதத் பிரியதமம் விரதேபியோ வியக்த ஜென்மனா. எல்லா விரதத்தை காட்டும் இது விசேஷமான விரதம் அப்படின்னு இதனுடைய பலன்களை எல்லாம் சொல்ற. அப்ப காயவாங் மனசோ சுத்தி கரோ தேதன் மகாவிரதம். இந்த விரதம் இன்னொரு விஷயம்,
இது சுத்தி விரதம் பெயர். ஏன்னா இப்போ விரதம்ங்கிறது வெறும் பகவானை குறித்து விரதம் இருக்கான்னு மாத்திரமா, மன சுத்தி, சரீர சுத்தி, வாக் சுத்தி எல்லாம் வந்திருக்கு. வாக்குனாலே பகவானை பட்டுந்தான் பேசுவேன், வேற அபவாதங்கள்லாம் பேச மாட்டேன், கண்டவாள வெய்ய மாட்டேன், மனசுனாலே பகவானைத்தான் நினைப்பேன். இன்னும் மற்றவர்களை எல்லாம் நினைக்க மாட்டேன், அவங்க பண்ண தப்பெல்லாம் மனசால் நினைச்சுட்டு இருக்க மாட்டேன்னா இருக்கொள்ளியும். அப்போ கரணத்திரயத்தில மனசு வாக்கு சரீரம் மூணுலேயும் சுத்தியை கொடுக்கக்கூடிய விரதமும் இது. அதனால இதுக்கு சுத்தி விரதம் அப்படின்னு பெயர். அப்படி இருந்தான்னா யதா கல்பதரும் புராப்பிய எத்ய திச்சை தேஜசா தத்தத் பலமாப்னோதி ததா சம்பிராப்பிய தம் விபும். கல்பதுரு கிட்ட போனா எல்லா பலனும் கிடைக்கிற மாதிரி இந்த விரதத்தினாலே பகவானை ஆராதனை பண்ணால் எல்லா பலனும் கிடைக்கும். சுத்தி விரதம் இதம் தஸ்மாத்து மகாபாதக நாசனம் ஆராதனாய கிருஷ்ணஸ்ய குரு தேவகி பாவனம். தேவகியே நான் சொல்றேன், இந்த விரதத்தை நீ இரு, தியானம் எல்லாம் வேண்டாம், சுலபமாக பகவானை நீ திருப்திப்படுத்தி பலன் வாங்கிக்கலாம். தஸ்மின் ஸ்ரீஷ்ணே ரிஷிகேச ஸ்துப்யம் தாசதி தரிசனம். பகவான் நேரம் வருவான், உனக்கு சேவையை கொடுப்பான்னு விட்ட, சேவை கொடுத்து பலனை கொடுத்துட்டு போவான். இன்னும் வேற என்ன வேணும்? நிஷ்டேச்சா அபிமதம் எத்தே தத அவசேஷம் தது அசேஷம் பவிஷ்யதி அப்படின்னு சுக்கராச்சாரியரானவர் தேவகி கிட்ட உபதேசம் பண்ணார். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 93வது அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சி. ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரத்யபிதம் ஸ்துதஹ அசேஷாகரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரி நம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.